இந்திய செய்திகள். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த வழக்கு சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள், தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் அவர் செய்தியாளர்களிடையே பேசினார். கள்ளக்குறிச்சியின் மையப்பகுதியில் கள்ளசாராய விற்பனை அமோகமாக நடந்ததால் 60 பேர் உயிரிழந்துள்ளனர். 150 மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பலர் அபாய கட்டத்தில் உள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன. செங்கல்பட்டு மற்றும் மரக்கான கள்ளசாராய உயிரிழப்பின் போது தமிழகத்தில் இனி கள்ளசாராய கலாச்சாரம் இருக்காது, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என தெரிவித்தனர். ஆனால் கள்ளக்குறிச்சி மரணம் மிக மோசமானது. இதனால் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் தன் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி தலையிடமாக கொண்டு மாவட்ட ஆட்சியாளரும் இருக்கின்றது, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலரும் இருக்கின்றது, அங்கே ஆர்டிஓ அலுவலகம் இருக்கிறது, தாசிலா அலுவலகம் இருக்கின்றது, இன்றைக்கு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லா நிறைந்த அந்த பகுதியில் பகிரங்கமாக கள்ளச்சாராய விற்பனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். தமிழகத்தில் உள்ள அரசு காலிப்பணியிடங்கள் படிப்படியாக நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே கூறியிருந்தார். வாய்க்கு வந்த வாக்குறுதிகளை கூறிவிட்டு அதை செய்யாமல் சென்ற முதலமைச்சர் அல்ல அவர். சொல்லாத பல வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி காட்டுபவர். அவ்வகையில் பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்கள் தொடர்ந்து நிரப்பப்பட்டு வருகின்றன. கூட்டுறவுத்துறையில் 13 காலி பணியிடங்கள் தமிழ்நாடு தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டு முறையாக கூட்டுறவுத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணி ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது என்று அமைச்சர் தெரிவித்தார். காலி பணியிடங்கள் படிப்படியாக அனைத்தும் நிரப்பப்படும். அப்படி நிரப்புவதன் மூலமாக படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை என்னுடைய தலைமையில் அமைகின்ற அரசு உருவாக்கி தரும் என்று தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார். இந்த அரசை பொறுத்தவரையில், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரையில், ஏதோ வாய்க்கு வந்தவற்றை வாக்குறுதிகளாக சொல்லிவிட்டு அதை செய்யாமல் சென்றுகின்ற ஒரு அரசு முதலமைச்சர் அல்ல என்பதை பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதன் மூலமாகவும், கொடுக்காத பல காரியங்களையும் வாக்குறுதிகளாக சொல்லாதவற்றையும் செய்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் அரசின் பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற வகையில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கரங்களால் கூட்டுறவுத்துறையில் துணை பதிவாளர் காலி இடங்கள் 13, அவற்றை தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் மூலம் TNPSC மூலம் தேர்வு செய்யப்பட்டு. சட்டப்பேரவை நிகழ்வுகளை புறக்கணித்த ஆளுநரை சந்தித்தனர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்தனர். வெள்ளி மற்றும் சனிக்கிழமை நடைபெற்ற நிகழ்வுகளில் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை கூடியதும் கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து அவையை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். வெள்ளிக்கிழமை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமாரை அவை காவலர்கள் குண்டு கட்டாக தூக்கி சபாநாயகர் உத்தரவின் பேரில் அங்கிருந்து வெளியேற்றினர். அதனால் அன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகளை அதிமுக புறக்கணித்து வெளியேறியது. இது தொடர்பாக ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்தனர். ஆணவ படுகொலைக்கு எதிராக கடுமையான சட்டத்தை மாநில அரசு இயற்ற வேண்டும். VCK சட்டமன்ற குழு தலைவர் சிந்தனை செல்வன் பேச்சு.
சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு இடையே அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார். பட்டியலின மக்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். காதல் திருமணம் நடத்தி வைத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் மீதும் கடுமையான தாக்கல் நடத்தப்பட்டதாக கூறினார். ஆணவ படுகொலைகளை தடுக்கும் வகையில் மத்திய அரசு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசு நிறைவேற்றும் வரையில் மாநில அரசு ஆணவ படுகொலைகளை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வன்முறையில் ஈடுபடுவோர்களை விரைந்து ஒடுக்க வேண்டும் என்கிற தேவையை உணர்த்தியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசிற்கு ஒன்றை வலியுறுத்தி சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த 2018 ஆண்டு உச்சநீதிமன்றம் ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு உரிய சட்டத்தை ஒன்றிய அரசு உடனடியாக விரைந்து உருவாக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறது. அதற்கான சட்ட ஆணையத்தின் பரிந்துரையை அந்த தீர்ப்பிலே இணைத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவ்வாறு